ரஞ்சினி, காயத்ரி எல்லோரும் புறப்பட்டு எப்படி பெரியாரை பற்றி பாடி ஒருவருக்கு எப்படி விருது கொடுக்கலாம் என்பதுதான் அவர்கள் அடிப்படையான கேள்வி. எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், சென்ற ஆண்டு இளையராஜாவின் பிறந்த நாள் விழாவில் இந்த சகோதரிகள் இரண்டு பேரும் பாடினார்கள். என்ன பாட்டு பாடினார்கள்? ஆனாலும் இசை பற்றி பேசுவதற்கு இந்த அறிவு போதுமா என்று கேட்டால், நம் அண்ணாமலை பேசுகிறாரே, டி எம் கிருஷ்ணாவுக்கு விருது கொடுக்க கூடாது என்கிறார், அவர் என்ன இசை விற்பனரா? அவர் இசை பற்றி மட்டுமா பேசுகிறார்? புரட்சிக்காரன் என்னும் படம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாட்டு தான். கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா, இல்லவே இல்லடா என்று அந்த பாட்டு வரும். யார் அதற்கு இசையமைத்திருக்கிறார்கள்? வித்யாசாகர் என்கிற கன்னடத்து பார்ப்பனர் அதற்கு இசையமைத்திருக்கிறார். ஏன் அதை எதிர்க்கவில்லை? அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு வாரத்திற்கு முன்பு இசை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டிருந்தால், பெரிதாக ஒன்றும் தெரியாது என்று தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போது டி எம் கிருஷ்ணா என்கிற ஒரு இசை கலைஞனை பற்றி எனக்கு தெரியும். தொடர்ந்து நம்முடைய வலையோடிகளில், நம்முடைய வாட்ஸ்அப்களில் வந்து கொண்டிருக்கிற செய்தி, அதனுடைய வாத பிரதிவாதங்கள், அவருக்கு சங்கீத கலாநிதி விருது கொடுக்கவே கூடாது என்று சிலர் வரிந்து கட்டி கொண்டு எழுவது, ஏன் அவருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று அவரை பற்றி தேடுகிற போது பல செய்திகள் நமக்கும் தெரிந்தன. ஆனாலும் இசை பற்றி பேசுவதற்கு இந்த அறிவு போதுமா என்று கேட்டால், நம் அண்ணாமலை பேசுகிறாரே, டி எம் கிருஷ்ணாவுக்கு விருது கொடுக்கக்கூடாது என்கிறார், அவர் என்ன இசை விற்பனரா? அவர் இசை பற்றி மட்டுமா பேசுகிறார்? அன்புமணி சௌமியாவினுடைய பேத்திக்கு திருமணம் வேறு செய்து வைக்கிறார். கோயம்புத்தூரில் 2 டிகிரி வெயில் கூடியதற்கு திமுக தான் காரணம் என்கிறார். எனக்காவது வரலாற்று அரசியல் அறிவு ஓரளவுக்கு இருக்கிறது, அதை விடுங்கள், அண்ணாமலையை விட்டு தள்ளலாம். ஆனால் 57 வருட அரசியல் அனுபவம் உள்ள நம் தமிழறிவு மணியனுக்கு அண்ணாமலை தலைவராகி விட்டார் பாருங்கள். அது வேறொன்றுமில்லை, திமுகவை ஒழிப்பேன் என்று யாராவது சொன்னால் தமிழறிவு மணியனுக்கு தலைவராகிவிடலாம். அவ்வளவுதான் ஒரே ஒரு அதற்கான தகுதி. அது ஒரு புறம் இருக்க, இப்போது இந்த இசை பற்றி நாம் பேச வேண்டும். சங்கீத கலாநிதி விருது என்று மியூசிக் அகாடமியிலே கொடுக்கப்படுகிற ஒரு விருது இந்த ஆண்டு டி எம் கிருஷ்ணாவுக்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். உடனே காயத்ரி ரஞ்சினி என்கிற கர்நாடக இசை பாடும் சகோதரிகள் இருவர் அதனை எதிர்த்திருக்கிறார்கள். பிறகு மதுவந்தி எதிர்த்திருக்கிறார், நிறைய பேர் எதிர்த்திருக்கிறார்கள். அப்போது தான் ஏன் எதிர்க்கிறார்கள், அப்படி என்ன டி எம் கிருஷ்ணா தவறு செய்து விட்டார் என்றால், பெரியாரை பற்றி ஒரு பாடலை பாடியிருக்கிறார். சிந்திக்க சொன்னார் பெரியார், தந்தை பெரியார் என்று அந்த பாட்டு வருகிறது. இவர்களுக்கு கோபம் டி எம் கிருஷ்ணா மீதும் இல்லை, பெரியார் மீது கூட இல்லை. சிந்திக்க சொல்கிறார்களே, அப்போது கோபம் வருமா வராதா? சிந்திக்க சொன்னார் பெரியார் என்பதுதான் இவர்களுக்கான கோபமாக இருக்கக்கூடும். இந்த இசைத்துறையில் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் சாதி அடிப்படையிலான எதிர்ப்புகள். இப்போது அதே சாதியை சார்ந்தவரே பெரியார் பற்றி பேச வந்திருக்கிறார், அது ஒரு புறம். எங்களுக்கு தான் கர்நாடக இசை சொந்தம் என்று ஒரு போராட்டம் 100 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். 1917 ஆப்ரஹாம் பண்டிதர் எழுதியிருக்கிற அந்த இசை கடல் பற்றிய ஒரு பெரும் நூல் தமிழில் பல செய்திகளை கொண்டு வந்தது. இப்போது கேட்டாலும் யார் தமிழிசை மூவர் என்றால், இவர்கள் தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், ஷாமா சாஸ்திரிகள் என்றுதான் சொல்வார்கள். இல்லை, அவர்களுக்கு காலத்தால் முந்திய முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை ஆகிய மூவர் தான் தமிழ் இசையின் மூவர். அவர்கள்தான் அடிப்படையில் முதல்வர்கள். அவர்களுக்கு ஏதாவது தமிழ்நாட்டிலே அடையாளம் இருக்கிறதா? சீர்காழியிலே அவர்களுக்கான மணி மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2010 ஆகஸ்ட் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த பணிகள் 2011 முடிந்து விட்டன. ஆனாலும் ஜெயலலிதா அம்மையார் அதை திறப்பதற்கு கொஞ்சம் தயங்கி தயங்கி வேறு வழி இல்லாமல் 2013 திறந்து வைத்தார். அவர்கள்தான் தமிழ் இசை மூவர். இது ஒரு புறம் இருக்க, அந்த தமிழ் இசை அரங்குகளில் சமஸ்கிருதம் அல்லது தெலுங்கு பாடல்கள் மட்டுமே பாடி வந்த நேரத்தில் அண்ணாமலை அரசர் அவர்களும் ஆர்கே சண்முகனாரும் தான் முயற்சி எடுத்து 1929
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இசைக்கல்லூரியை தொடங்கினார்கள். தமிழ்நாட்டிலேயே தமிழ் இசைக்கான முதல் கல்லூரி அதுதான். அதற்கு பிறகு அவர்கள் இரண்டு பேருக்கும் நன்றி செலுத்திய ஐயா பெரியார் அவர்கள் குறிப்பிட்டே சொல்கிறார், தமிழ் உலகம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பிறகு 1930 ஈரோட்டில் நடைபெற்ற 2வது மாநில சுயமரியாதை மாநாட்டில் ஒரு நாள் ஓர் அரங்கை தமிழ் இசை அரங்கமாகவே பெரியார் ஆக்குகிறார். அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு ஒரு தீர்மானத்தையும் மாநாட்டில் பெரியார் நிறைவேற்றுகிறார். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் என்று பெரியார் சொல்வது பார்ப்பனர் அல்லாதவர்களின் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளும் இசை கற்க வேண்டும், இசையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவுதான் அந்த தீர்மானம். எவ்வளவு எதிர்ப்பு வந்தது தெரியுமா? குறிப்பாக அந்த எதிர்ப்புகளை நாம் வரிசைப்படுத்த வேண்டுமெனா, பெரிய பெரிய இசை புலிகள் என்று சொல்லப்படுகிற முசிறி சுப்பிரமணிய ஐயர், ருக்மணி தேவி, கே.எஸ். ஜெயராம் ஐயர் எல்லோரும் கடுமையாக எதிர்த்து பேசினார்கள். எப்படி எல்லோரும் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர்? அன்றிலிருந்து இன்று வரை அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் எல்லோரிலும் உச்சமாக ஓர் அறிக்கையை பத்திரிகையில் வெளியிட்டவர் யார் தெரியுமா? செம்மங்குடி சீனிவாச ஐயங்கார். அவர் என்ன அந்த அறிக்கையில் சொன்னார் என்றால், பாமரர்களாகிய நீங்கள் கற்றுக் கொடுத்து கர்நாடக இசையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இசை உலகில் ஜனநாயக போக்கு என்பது தீங்கு விளைவிக்கக்கூடியது. அந்த வரிகளை மாற்றாமல் சொல்லுகிற பாமரர்களாகிய நீங்கள், இப்போது செம்மங்குடி சீனிவாச ஐயர் சொல்லுகிற நீங்கள் யார், நாங்கள் யார் என்பதையும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் அரசியல் முழுக்க முழுக்க பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அரசியல்தான். அடுத்ததாக சொல்கிறார், இசை உலகில் ஜனநாயக போக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இவர்களுக்கு எங்குதான் ஜனநாயகத்தை அனுமதித்தார்கள்? கோயில்களில் ஜனநாயகம் இருந்ததா? பள்ளிக்கூடங்களில் ஜனநாயகம் இருந்ததா? திருமண வீட்டில் ஜனநாயகம் இருந்ததா? அவரவர் வாழுகிற அந்த குடியிருப்பு பகுதிகளில் ஜனநாயகம் இருந்ததா? எந்த இடத்திலும் ஜனநாயகம் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் எல்லாம் என்று இன்றைக்கு திராவிட மாடல் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் அவர்களுக்கு அடிப்படையிலேயே எதிரானது. எனவே இன்றைக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது. செம்மங்குடி சீனிவாச ஐயர்லாம் அப்படி அறிக்கை விட்டாரா என்ன என்று யாருக்காவது சந்தேகம் வருமானால், நம்பி ஆர்வலன் அவர்களினுடைய முனைவர் பட்ட ஆய்வேடு தமிழ் ரெனேசன்ஸ் அண்ட் ரெவிடியன் நேஷனலிசம் என்கிற புத்தகத்தில் 261வது பக்கத்தில் இது இருக்கிறது. அந்த ஆங்கில புத்தகத்திலே இந்த வரிகள் அப்படியே இருக்கின்றன. எனவே அன்றைக்கு செம்மங்குடி சீனிவாச ஐயர், இன்றைக்கு அவருடைய கொள்ளு பேத்திகள் ரஞ்சனி காயத்ரி எல்லோரும் புறப்பட்டு எப்படி பெரியாரை பற்றி பாடி ஒருவருக்கு எப்படி விருது கொடுக்கலாம் என்பதுதான் அவர்கள் அடிப்படையான கேள்வி. எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், சென்ற ஆண்டு இளையராஜாவின் பிறந்த நாள் விழாவில் இந்த சகோதரிகள் இரண்டு பேரும் பாடினார்கள். என்ன பாட்டு பாடினார்கள்? மறிமறி நின்னே என்கிற பாட்டை பாடினார்கள். அது சிந்து பைரவி படத்தில் வந்த பாடல், இளையராஜா இசையமைத்தது. ஆனால் இளையராஜா தியாகையரின் அந்த பாட்டில் தியாகையர் சொன்ன அந்த ராகத்தை பின்பற்றவில்லை. சாலாமதி என்கிற புதிய ராகத்தில் தான் அதை பாடினார். அதற்காக இளையராஜாவுக்கு அன்றே எதிர்ப்புகள் வந்தன. அந்த இளையராஜாவினுடைய அரங்கத்திலே பாடியிருக்கிற ரஞ்சினி காயத்ரி அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, இளையராஜா இசையமைத்திருக்கிற ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அந்த பாட்டு கடவுள் என்கிற படத்தில் வருகிறது. வேறு பிரபாகரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம் முழுக்க முழுக்க நாத்திக கருத்துக்களை சொல்லுகிற படம். இந்த பாடல் முழுவதும் நாத்திக கருத்துக்களை வெளிப்படுத்தும், கடவுள் மறுப்பை வெளிப்படுத்தும். புலவர் புலமை பித்தன் எழுதியிருக்கிறார், அவர் கடவுள் மறுப்பாளர். அதை விடுங்கள், அதற்கு இசையமைத்தவர் யார்? நம்முடைய இசைஞானி இளையராஜா தான். அந்த பாட்டு என்ன சொல்லும்? மூளை கெட்ட மனிதனும் வேலை கெட்டு புத்தி கெட்டு இந்த சாமி கண்டுபிடிச்சான் போங்கடா என்று வரும். இந்த சாமியை கண்டுபிடித்தவன் மூளை கெட்ட மனுஷன், வேலை வெட்டி இல்லாமல் வேலை வெட்டி மறந்து, மூளை கெட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டுபிடிச்சான் போங்கடா என்று ஒரு வரியும் இளையராஜா இதற்கு இசையமைத்திருக்கிறார். நீங்கள் அறிவிருந்தால் யோசித்து சொல்லுங்கள் மனுஷர்களே என்று அந்த பாட்டு தொடங்கும். அந்த பாட்டில் இந்த வரிகள் இடம்பெறுகின்றன. இந்த வரிகளுக்கு இளையராஜா தான் இசையமைத்திருக்கிறார். அந்த இளையராஜாவினுடைய ஒரு கச்சேரியில் இவர்கள் பாடலாமா
என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அப்படியே நேர்மை பொங்குகிறவர்களாக இருந்தால் மூளை கெட்டவன் வேலை வெட்டி மறந்து கண்டுபிடித்தது சாமி என்று சொன்ன பாட்டுக்கு இசையமைத்த இளையராஜாவின் அரங்கத்தில் நாங்கள் பாடமாட்டோம், அவருடைய பிறந்த நாளில் பாடமாட்டோம் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும்? இப்போதும் இளையராஜா அவர்களை ஒரு திரைப்படத்தில் பாட அழைத்தால் மறுத்து விடுவார்களா என்ன? ஒரு ஓட்டப்பந்தயமே நடக்கும், அவர்கள்தான் முதலில் போய் நிற்பார்கள், நாம் பின்னாலே தான் நிற்போம். எனவே இவர்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னவெல்லாம் பாடலாம் என்று கருதுகிறார்கள். பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. அதே வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்திருக்கிற புரட்சிக்காரன் என்னும் படம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாட்டு தான். கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா, இல்லவே இல்லடா என்று அந்த பாட்டு வரும். யார் அதற்கு இசையமைத்திருக்கிறார்கள்? வித்யாசாகர் என்கிற கன்னடத்து பார்ப்பனர் அதற்கு இசையமைத்திருக்கிறார். ஏன் அதை எதிர்க்கவில்லை? இப்படியெல்லாம் நீங்கள் இசையமைத்தால் உங்கள் படங்களில் திரைப்படங்களில் வாய்ப்பு கொடுத்தாலும் பாடமாட்டோம் என்று இவர்கள் சொல்வார்களா? எனவே வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாவற்றையும் வாங்கி கொள்வார்கள். டி எம் கிருஷ்ணா அவ்வளவு பெரிய திரைப்படங்களுக்கு இசையமைக்கிறவர் இல்லை, இவர்களுக்கு வாய்ப்பு வரப்போவதில்லை, எனவே அதை மறுக்கிறார்கள். மதுரையில் இருக்கிற என்னுடைய உறவினர் சாந்தி வெங்கட் எனக்கு இரண்டு கடிதங்களை அனுப்பியிருக்கிறார். ஒன்று வாசந்தி சுந்தரம் என்பவர் எழுதியது, இன்னொன்று சந்தானராமன் என்பவர் எழுதியது. இரண்டு பேரும் அடிப்படையில் பார்ப்பனர்கள். இரண்டு பேரும் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், வாசந்தி சுந்தரம் மிக கடுமையாக எழுதியிருக்கிறார். டி எம் கிருஷ்ணாவினுடைய பாடலை இவர்கள் முழுமையாக கேட்டிருக்கிறார்களா? அவர் பாடுகிற போது கேதார கௌடம் அந்த ராகத்திலே ஒரு முறை அவர் பாடிய போது இந்த பிரபஞ்சமே கட்டுண்டு நின்றது போல அந்த அரங்கம் ஆயிற்று. அத்தனை பெரிய இசைக்கலைஞர், அவனுக்கு விருது கொடுப்பதை இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் அற்பமாக அல்லவா இருக்கிறார்கள் என்று வாசந்தி சுந்தரம் எழுதியிருக்கிறார். எனக்கு அந்த வாசந்தி சுந்தரம் தான் எழுத்தாளர் வாசந்தியா என்று தெரியவில்லை. பிறகு சந்தானராமன் என்பவர் இன்னொரு அருமையான செய்தியை எழுதியிருக்கிறார். எம்எஸ் சுப்புலட்சுமி பாடினாள் என்று சொல்லி சொல்லி உருகுகிறார்களே, அந்த சுப்புலட்சுமியை மியூசிக் அகாடமியில் பாட அனுமதிக்கக்கூடாது என்று போராட்டம் நடந்ததெல்லாம் இவ்வாறு தெரியுமா? இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் போல இருக்கிறது என்று அவர்கள் சமூகத்தை சார்ந்த ஒருவரே வருத்தப்பட்டிருக்கிறார். இந்த இரண்டு பதிவுகளையும் எனக்கு அனுப்பி வைத்த சாந்தி வெங்கட் கீழே ஒரு குறிப்பை தந்திருக்கிறார் பாருங்கள், அவர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று. எனக்கு படிக்கும்போதே ஒரு சிரிப்பு வந்துவிட்டது. அவர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள், அதற்குள் இருக்கிற விமர்சனம் என்ன என்று எனக்கு தெரியும். நல்லது, அவர் மிகுந்த பக்தி உடையவர், ஆனால் அவருக்குமே என்ன கருத்து இருக்கிறது என்றால் அவர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக இருக்கிறது. போகட்டும், இப்போது ஒன்றை நாம் சொல்லலாம். இனி டி எம் கிருஷ்ணாவுக்கு மியூசிக் அகாடமி அந்த சங்கீத கலாநிதி விருது கொடுக்கிறார்களோ இல்லையோ அது பெரிதில்லை, அவருக்கு மாபெரும் மக்கள் விருது கிடைத்து விட்டது. இன்று நாடு முழுவதும் டி எம் கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறார்கள். சிந்திக்க சொன்னவர் பெரியார், தந்தை பெரியார் என்று பாடியதால் இசைக்கலைஞன் டி எம் கிருஷ்ணாவின் புகழ் எங்கோ உயர்ந்து நிற்கிறது. இனிமேல் அவருக்கு வந்து சேரும் விருதுகள் அவரால் பெருமை பெறும். நன்றி, வணக்கம். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கி சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம். விலை ரூபாய் 300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.